பெண்கள் மீதான வன்முறை கொடுமைகளும் தாக்குதல்களும் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருவது வேதனை அளிக்கக்கூடியதாக உள்ளது. இதுபோன்ற தாக்குதல்கள் குறித்து பெண்களிடம், குறிப்பாக B40 குழுவினர் மற்றும் புறநகர் பகுதிகளில் வாழும் பெண்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். பல்வேறு கோணங்களில் நிகழும் இந்த வன்முறை தாக்குதல்களில் இருந்து இந்திய பெண்களை, குறிப்பாக பருவ வயதினரை காப்பாற்ற மைக்கா மகளிர் பிரிவு இலக்கு கொண்டு செயல்பட்டு வருவதாக அதன் மகளிர் பிரிவு தலைவி SJ உஷா நந்தினி தெரிவித்திருக்கின்றார். இந்த பாலியல் துன்புறுத்தல் அப்படின்னு பார்க்கும் பொழுது பல இடங்களில் வந்து அது அதிகரித்து கொண்டிருக்கின்றது. நம்ம முன்பெல்லாம் நினைப்போம், வீட்டில் தான் குழந்தைங்க வந்து பெண்கள் வந்து சேஃபாக இருக்கிறாங்க, அது வந்து ஒரு சேஃபான ஒரு இடம் அப்படின்னு. பட் இப்போ வர செய்திகளை நம்ம பார்க்கும் பொழுது அந்த மாதிரி இடங்களில் கூட, வீட்டில் கூட பெண்களுக்கு வந்து அந்த ஒரு சேஃப்டி வந்து ஒரு குறைவாக இருக்கின்றது. அந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கேசஸ் வந்து வீட்லேயும் சரி, வேலை செய்கிற இடத்துலையும் சரி, பள்ளிகள்லேயும் சரி, நிறைய இடங்களில் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. ஸோ நமக்கு என்ன தோணுதுன்னா, அப்போ எங்கே தான் நம்மளுடைய மாணவிகள், நம்மளுடைய இளம் பெண்கள் வந்து எந்த இடம் தான் அவங்களுக்கு வந்து ஆக்சுவலி ஒரு சேஃபான ஒரு இடம் அப்படின்னு நமக்கு தோணுது. பருவ வயது பெண்களிடம் பாலியல் கல்வி தொடர்பிலான விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாடு தழுவிய அளவில் உள்ள ஒவ்வொரு கிளை மகளிரும் ஜூன் மாதம் தொடங்கி தங்களின் தொகுதிகளில் சமூக விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொள்ளவிருக்கின்றனர். இந்த பிரச்சாரம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உயர்கல்வி அமைச்சுடனும் தமது தரப்பு பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். தற்போது அதிகரித்துள்ள கோவிட்-19 பெருந்தொற்று பரவலை கருத்தில் கொண்டு இயங்கலை வாயிலாக இப்பிரச்சாரங்களை நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இதுபோன்ற சமூக மற்றும் பெண்ணியம் சார்ந்த விவகாரங்களை பற்றி பேசுவதற்கும், அதற்கான தீர்வு மற்றும் உதவிகள் ஆகியவற்றை பற்றிய தகவல்களை வெளியிடுவதற்கும் மைக்கா மகளிர் பிரிவு ஆல் அபவுட் ஈவ் தி மலேசியன் சாப்டர் என்ற முகநூல் பக்கத்தையும் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளதாக உஷா குறிப்பிட்டார். இன்று காலை பிரணாமாவிற்கு வருகை புரிந்த அவர் பெரிச்ச பழங்களை வழங்கிய பின்னர் அந்த தகவல்களை தெரிவித்தார்.